நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்காக உதவி பண்ணுறது வழக்கம். ஏன்னா இது வந்து வழக்கமாக சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன் நிறைய நடக்குது. கோடிக்கணக்கான கொட்டி நல்லவங்களுக்கும் கொடுக்குறாங்க, கெட்டவனும் நின்று போகிறான் சினிமாவில். ஆனால் அதில் ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும் என்ன, ஒரு 5000 ருபீஸ் அவங்க எனக்கு கொடுக்குறாங்க நான் வர்றதால. அந்த 5000 நான் வச்சுக்கிறது இல்லை, யாருக்காவது நானும் கொஞ்சம் பணம் போட்டு அந்த படிக்கிற பிள்ளை கொடுக்குறேன். அந்த மாதிரி இப்போது ஒரு அம்மா பெரும்பாலும் கணவன் குடிகாரனாகி மனைவியை கைவிட்டு போகிறான் பாரு, துரோகி பொட்ட பையன். இந்த குழந்தைய கூட பெத்த குழந்தை கூட பார்க்காம மனைவிட்ட விட்டு பொட்ட பையன் ஓடி போகிறானுங்க நிறைய. முந்தா நாள் கூட ஒரு அம்மா புருஷன் போயிட்டான், 15000 ரூபா கொடுத்தேன் ஆடியோ ஃபங்க்ஷனில். அவன்லாம் பொட்ட பேடி பசங்க, ஏன்னா கேவலம் மனுஷனாக இருக்கலாய். இதோ ஆஹா, நீ ஆபா இல்லை தம்பி, ஆஹா. உடல் ஊனம் இல்லை உனக்கு, மன வலிமை ஆளுமை. வாழ்க, நீ வெற்றி பெறுவாய் தம்பி. யூடியூப் எல்லாரும் அந்த தம்பியை கொஞ்சம் எல்லா நாட்டுக்கு காட்டுங்க. நல்லா கை கால் இருக்கவன், கை கால் இருக்கவனே துரோகி ஆகி பிறரை மோசம் பண்ணி அவன் ஊனமுற்றவன் ஆயிடுறான். ஆனால் இயற்கையோ கடவுளோ என்ன வஞ்சனையோ தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு அறிவு சிறந்த ஒருத்தரை வசனகர்த்தாவாக பாடலாசிரியராக நடிகனாக உருவாக்கி இருக்கிறது. அந்த போல்ட்னஸ், அந்த வலிமை. அம்மா வாமா இங்கே வாங்க, இங்கே வாங்க. இந்த அம்மா அம்மா அப்படியே இருக்கட்டும். அந்த அம்மா திருமதி சங்கீதா, மகன் தினேஷ், 9th ஸ்டாண்டர்ட். எங்க எங்கம்மா? வாமா சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.